சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீர ராகவராவ் வெளியிடுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் ஆணையர் வீரராகவராவ் ஐஏஎஸ் மாணவர்களுடைய தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். உடன் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் புருஷோத்தமன் இருக்கிறார். www.tneaonline.org என்ற இந்த இணையதளத்தில் சென்று மாணவர்கள் தங்களுடைய தரவரிசை என்ன என்ற அந்த விவரத்தை அறிந்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. பொதுவாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் போது அதில் ஒட்டுமொத்தமாக யார் யார் எந்தெந்த தரவரிசையில் இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரமும், அதே போன்று 7.5% இடஒதுக்கீட்டில் தரவரிசையில் அரசு பள்ளி மாணவர்கள் எந்தெந்த வரிசையில் இருக்கிறார்கள் என்ற அந்த விவரமும் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்பொழுது தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தரவரிசையின் அடிப்படையில் ஒவ்வொரு தரவரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தனித்தனியாக எந்தெந்த கட்டத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்பதற்கான அறிவிப்பும் வெளியாகும். இந்த தரவரிசை பட்டியல் வெளியீடு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார். லிபிகா, இப்ப முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாணவர் மாணவி அவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் 440 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் வழங்கப்படும் பிஇ பிடெக் படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டின் கீழே வந்துட்டு சுமார் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இடங்கள் தற்போது இருக்கின்றன. இவை ஒற்றை சாளர முறையில் இணையவழி மூலமாக இந்த பொது கலந்தாய்வு மூலம் என்பது நிரப்பப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான இந்த தரவரிசை பட்டியல் என்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஏற்கனவே அறிவித்ததுபடி பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய இந்த தரவரிசை பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டும் மாணவிகள் அதிக அளவில் இந்த தரவரிசை பட்டியலை பொறுத்தவரை தற்போது இடம்பெற்று இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை மாணவிகள் ராவணி என்ற மாணவியும் அதே போன்று 7.5 என்ற இடசதவீத ஒதுக்கீட்டில் தற்போது 199.50 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று இருக்கின்றார். அதே போன்று குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கிருஷ்ணா அனுப்பு என்ற மாணவியும் தற்போது 198.50% என்ற அளவில் கட் ஆஃப் மார்க் மதிப்பெண் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக மொத்தமாக இந்த தரவரிசை பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை பொறுத்தவரை 200 என்ற மதிப்பில் கிட்டத்தட்ட 10 மாணவர்கள், அதாவது 10 மாணவ மாணவிகள் தமிழகத்தை பொறுத்தவரை 200 என்ற அந்த கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய அனுமதியுடன் உயர்கல்வித்துறை மூலியமாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 அட்மிஷன்ஸ் இன்று தமிழ்நாடு மாணவர்கள் பொறியியல் சேர்க்கை 2024 தரவரிசை பட்டியல் இன்று 10/7/24 வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,53,954. அதில் பதிவு கட்டணம் செலுத்தி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,09,645. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டு விட 21,946 11.69% கூடுதலாக இருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கர்களின் எண்ணிக்கை 1,99,868. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 20,909 11.68% கூடுதலாகும். இந்த ஆண்டு 6 வகுப்பு முதல்
பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் பயின்று அரசு ஒதுக்கீட்டாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 36,532 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 32,223 மாணாக்கர்கள் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 3,798 13.36% கூடுதலாகும். ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீட்டான 7.5% கோராமல் விடுபட்ட மாணாக்கர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருந்த தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்தில் சென்று 18/7/24 வரை தங்களது பெயர்களை இணைந்து கொள்ளலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி 1800-425-0110 வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய இணையதளம் www.tneaonline.org இது மூலியமாக அதே மாதிரி tneacare@gmail.com இமெயில் மூலியமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவித்துக் கொள்கிறோம், நிவர்த்தி செய்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஷெட்யூல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 வழங்கப்பட்டுள்ள ஷெட்யூல் படி 6/5/24 நோட்டிபிகேஷன் வழங்கியிருக்கிறோம். இன்று 10/7/24 ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். 11/7/24 இருந்து 18/7/24 வரை மாணவ மாணவிகளுக்கு இருக்கின்ற கிரீவன்ஸ் அனைத்து ரிட்ரெஸ் பண்றதுக்கு உண்டான டைம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் 22/7/2024 இருந்து 23/7/2024 வரை கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி டிஃபரெண்ட் லேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஆன்லைன் டிஃபரெண்ட் லேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் 25/7/24 இருந்து 27/7/2024 வரை நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி ஒகேஷனல் 29/7/2024 இருந்து 3/9/2024 வரை நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஆன்லைன் 6/9/24 இருந்து 8/9/24 வரையும் SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைன் 10/9/24 இருந்து 11/9/24 வரையும் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் 11/9/24 நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல் அடிப்படையில் விண்ணப்பம் பதிவு செய்தவர்களின் எண் ணிக்கை இந்த ஆண்டு 2,53,954 பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2,09,645 இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1,99,868 1,99,868 பொது பிரிவினர் 1,97,601 தொழிற்கல்வி 2,267